இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஆரா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆரா சமையல் சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரா சமையல். நம்ம இப்போ பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை. ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு இது. பச்சரிசியை கழுவி நம்ம நிழல்லே வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இல்லைனா ரெடிமேடாகவும் கிடைக்கிது கொழுக்கட்டை மாவு, அந்த மாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய், சக்கரை இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, பாதாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் சர்க்கரை, ஒரு கப் பால். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க. அப்புறம் இதிலே வந்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் இங்கே ஏலக்காயும் சர்க்கரையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஒரு கொஞ்சம் பாதி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சூடான தண்ணியில் தான் பிசையணும். ஸோ கொதிக்கிற தண்ணியில் கை வச்சு கலர முடியாது, அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு கரண்டி வச்சு அப்படியே கலரிட்டே வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் கழித்து சூடாறினதுக்கப்புறம் நம்ம இதை ரவுண்ட் ரவுண்டாக உருண்டையாக வந்து திரட்டிக்கலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உங்கள் கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. நான் இங்கே வந்து உருட்ட உருட்டையாக பால் மாதிரி பண்ணுறேன். அது மாதிரி பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டையை ரவுண்டாக உருட்டிக்கோங்க. நான் இங்கே ரவுண்டாக உருட்டியிருக்கேன். நீங்கள் எப்படி எந்த ஷேப்பில் வேணாலும் அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். இப்போ வாங்க நம்ம பேனில் வந்து பால் காசலாம். இப்போது நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றிக்கலாம். இங்கே நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன், அதனால் இதே குவான்டிட்டிக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது அதே அளவில் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதிலே தான் வந்து கொழுக்கட்டை வேக வைக்க போகிறோம், அதனால் பாலுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் இதை பசும்பால்லையும் செய்யலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டையை வந்து வேக வச்சும் பாலில் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பால்லே வேக விட போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைலாம் வந்து பாலில் போட்டாச்சு. போட்டுட்டு உடனே கலராதிங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக இப்படி கலரி விடுங்க. கொழுக்கட்டைலாம் வேகிற வரையும் நீங்கள் சிம்லேயே வச்சு வேக வைங்க கொழுக்கட்டை. ஏன்னா மாவு நல்லா வேகணும், அதனால் நம்ம கேஸை சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போது நல்லா கொழுக்கட்டை எல்லாமே இப்போது நல்லா பால்லேயே வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுட்ரு வந்து சர்க்கரையோடு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். வச்சுருக்க பாதாமையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இந்த நட்ஸு பொறுத்த வரையும் உங்களோட சாய்ஸ். நீங்கள் குங்குமப்பூ இருந்தாலும் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸு வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இங்கே வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே. தேங்காய் வந்து சில பேர் துருவி கூட போடுவாங்க, நான் இங்கே பால் எடுத்து போட்டிருக்கேன். இதோ நம்மளுடைய சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் வந்து அடுத்தடுத்த கொழுக்கட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம விநாயகர் சதுர்த்தியோட நெக்ஸ்ட் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம், ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அதே அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை, அப்புறம் கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் இங்கே வால்நட் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஏலக்காவை சர்க்கரையில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடு தண்ணி. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். உள்ளே ஃபஸ்ட்டு பூர்ணம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பழத்தெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பேரிச்சம்பழத்தையும் திராட்சையும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் இந்த வால்நட்டை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது திராட்சையும் பேரிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி ஒரு பதத்தில் அரைச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து முந்திரி, பாதாம், வால்நட் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அரைச்ச அந்த முந்திரி, பாதாம் அதோட இதுவும் வந்து இது கூட போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே நான் வச்சுருக்க கொஞ்சமாக இந்த ஏலக்காய் பொடி, சர்க்கரையோட அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பொடி, இதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நல்லா வாசனை இந்த மாதிரி நல்லா அந்த மிக்சரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சர்க்கரை, இந்த ஏலக்காய் பவுடர், இது கொஞ்சம், அப்புறம் சூடான தண்ணி. இது சூடான தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை கலக்கிட்டே வாங்க. மாவை வந்து இந்த மாதிரி பதத்தில் வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ஒரு இது எடுத்துகிட்டு இந்த ஃப்ரூட்ஸை நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரூட்ஸ் பூர்ணத்தை வந்து, ட்ரை ஃப்ரூட்ஸ் பூர்ணத்தை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே இந்த மாவு எல்லாத்தையும் உள்ளே வச்சு அப்படியே உருண்டை பிடிச்சிருங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப் வந்து நம்ம இன்னோவேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அது டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து எள்ளு பூர்ணம் வந்து நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மாவு வந்து நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச அதே மாவு தான். அதே கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வேர்க்கடலை, நல்லா வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளுனாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் அதே தான் ஏலக்காய், சர்க்கரை, ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்ச பவுடரு, அப்புறம் வெல்லம். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி பூர்ணமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்ச பூர்ணம் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த மாவில் வச்சு கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு இட்லி குக்கர் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். தட்டில் வந்து நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் ஏதாவது தடுக்கி வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லாத்தையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. 5 to 10 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். இதோ நம்மளுடைய சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு எள்ளு வேர்க்கடலை கொழுக்கட்டை, ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம ஆரா சமையல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.